சிவாய நமக. சிவபெருமானே தனக்கு பிடித்த திருத்தலம் என்று ஒரு திருக்கோயிலை புகழ்ந்துள்ளார். அந்த திருக்கோயிலை நோக்கி நமது இன்றைய பயணம். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் திருவாசி என்ற ஊரில் அமைந்துள்ள மாற்றுரை வரதீஸ்வரர் திருக்கோயில்தான் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த திருக்கோயிலாகும். காவேரி வடகரை தலங்களில் இது தேவார பாடல் பெற்ற 62வது சிவஸ்தலமாகும். இந்த திருக்கோயில் திருஞான சம்பந்தர் மற்றும் சுந்தரமூர்த்தி நாயனாரால் பாடல் பெற்ற ஒரு திருக்கோயிலாகும். இந்த திருக்கோயிலில் உள்ள சர்ப்ப நடராஜர் மீது ஞான சம்பந்தர் 11 பதிகங்கள் பாடியுள்ளார். இங்குள்ள சர்ப்ப நடராஜர் கொல்லிமலவன் என்னும் மன்னனின் மகளுக்கு ஏற்பட்ட முயலகன் என்று அழைக்கப்படும் தீராத வயிற்று வலியை தீர்த்து வைத்ததாக ஞான சம்பந்தர் பாடல் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். கோவிலின் நுழைவாயிலை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசித்து கொண்டிருக்கிறோம். சுந்தரர் தன்னுடன் சிவஸ்தல யாத்திரைக்கு வருகின்ற சிவனடியார்களுக்கு உணவு படைப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். அவ்வாறு உணவு படைக்க சிவபெருமானிடம் பொன்னையும் பொருளையும் பெற்றுக்கொள்வார். ஆனால் இந்த திருத்தலத்தில் சுந்தரர் சிவபெருமான் மீது பொற்பதிகம் பாடியும் சிவபெருமான் பொன்னை தரவில்லை. சுந்தரர் கோபம் கொண்டு சில பாடல்களை சிவபெருமான் மீது பாடினார். கோபத்தால் பாடிய சுந்தரருக்கு சிவபெருமான் பொன்னை தந்தார். பிறகு அந்த பொன் சுத்தமானதா என்று சுந்தரருக்கு சந்தேகம் வந்தது. அங்கு வந்த இருவர் அந்த பொன்னை பரிசோதித்து அது சுத்தமான தங்கம்தான் என்று சுந்தரருக்கு உணர்த்தினர். சிவபெருமான் தன்னை இகழ்ந்து பாடினாலும் பொன் தருவார் என்பதை சுந்தரர் அறிந்தார். பொன்னை உரைத்து தரத்தை உரைத்த இருவரும் மறைந்தனர். அவர்கள் சிவபெருமானும் திருமாலும் என சுந்தரர் அறிந்து கொண்டார். எனவே இங்குள்ள சிவபெருமான் மாற்றுரை வரதர் என்ற பெயருடன் அழைக்கப்படுகிறார். முதலாம் பிரகாரத்தில் அமைந்துள்ள திருமாலும் மாற்றுரை பெருமாள் என்ற திருநாமத்துடனே வழிபடப்படுகிறார். நவக்கிரகங்களின் சன்னதியை தான் இங்கே தரிசிக்கிறோம். நவக்கிரகங்களின் சன்னதியின் அடுத்துள்ள தூணில் உருண்டைக்கல் என்று எழுதப்பட்ட தூணிற்குள் இருக்கும் ஒரு உருண்டைக்கல் சிற்ப வேலைப்பாடுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. இந்த தூணிற்குள் உள்ள உருண்டைக்கல்லை நாம் கையினால் உருட்ட முடியும். ஆனால் அந்த கல்லை வெளியே எடுக்க முடியாது. அந்த சிறப்பு வாய்ந்த சிற்பமான அந்த உருண்டைக்கல் தூணை தான் இங்கே நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அரசன் கொல்லிமலவனின் மகளுக்கு ஏற்பட்ட தீராத வலிப்பு நோயை தீர்த்த இடமும் இந்த இடம்தான். இதை சிற்பமாக முன்மண்டபத்தில் வடித்து வைத்துள்ள காட்சியை தான் நாம் காண்கிறோம். இந்த பகுதியை ஆண்டு வந்த அரசன் கொல்லிமலவனின் மகளுக்கு தீராத வலிப்பு நோய் ஏற்பட்டது. எத்தனையோ வைத்தியர் வைத்தியம் செய்தும் அந்த நோயை குணப்படுத்த முடியவில்லை. எனவே அரசன் தன் மகளுக்கு ஏற்பட்ட நோயை குணப்படுத்தும் பொறுப்பை இங்குள்ள சிவபெருமானிடம் ஒப்படைத்துவிட்டு சென்று விட்டான். அப்போது இந்த கோவிலுக்கு எழுந்தருளிய திருஞான சம்பந்த பெருமான் துணிவளர் திங்கள் எனும் பதிகம் பாடி அந்த பெண்மணியின் நோயை தீர்த்தார். அன்று முதல் இந்த திருக்கோயில் நோய் தீர்க்கும் தலமாகவும், குறிப்பாக வயிற்றுவலி, நரம்பு தளர்ச்சி, வாத நோய், சர்ப்பதோஷம், மாதவிடாய் பிரச்சனைகள், குழந்தைகளுக்கு வரும் பாலாரிஸ்டம் எனும் பால் குடிக்க சிரமப்படும் நோய்,
ஆகிய நோய்களை தீர்க்கும் என்ற நம்பிக்கை காலங்காலமாக இங்கு நிலவி வருகிறது. இந்த நோய்களுக்கு இந்த திருக்கோயில் ஒரு சிறந்த பரிகாரத்தலமாக விளங்குகிறது. கருவறையின் முன்மண்டபத்தில் அமைந்துள்ள காலபைரவரை நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம். காலபைரவர் நின்ற கோலத்தில் அருள்வாய்த்து கொண்டிருக்கும் காட்சியை தான் காண்கிறோம். அருகிலேயே சந்திரன், துர்கை, சூரிய பகவான் ஆகியோருக்கான சிலைகளை தரிசித்து கொண்டிருக்கிறோம். கருவறைக்கு முன்பே உள்ள மண்டபத்தில் வலதுபுறம் இருக்கும் விநாயகரின் திருவுருவம். இப்பொழுது நாம் தரிசிக்கும் இந்த நடராஜ பெருமான் சர்ப்ப நடராஜர் என்ற திருநாமத்துடன் வழிபடப்படுகிறார். இந்த நடராஜ பெருமான் கொல்லிமலவன் மகளை தாக்கிய நோயை மடக்கி ஒரு பாம்பாக மாற்றி அதன் மீது நின்று ஆடினார். இதனால் இங்குள்ள நடராஜர் காலுக்கு கீழே முயலகன் என்ற உருவம் இல்லாமல் நாகத்தின் மீது நடனமாடும் காட்சியை இங்கே மட்டும்தான் தரிசிக்க முடியும். இந்த நடராஜ பெருமான் மீதுதான் ஞானசம்பந்தர் 11 பதிகங்களை பாடியுள்ளார். இப்பொழுது கருவறையில் அழகாக அருள் பாய்த்து கொண்டிருக்கும் மாற்றுரை வரதீஸ்வரரை தான் நாம் தரிசனம் செய்கிறோம். சிவபெருமான் வீற்றிருக்கும் இந்த இடம் ஒரு காலத்தில் அடர்ந்த வில்வ வனமாக இருந்தது. இந்த பகுதியில் பராசக்தி, பிரம்மன், திருமகள், அகத்தியர் ஆகியோர் சமீவனேஸ்வரர் என்ற திருநாமம் கொண்ட இந்த ஈசனை வணங்கி வந்தார்கள். ஒருமுறை அம்பிகையின் கேள்விக்கு பதில் உரைத்த ஈசனார் வேதங்களும் வேத பண்டிதர்களும் தவமியற்றும் இந்த திருவாசியே என் விருப்பத்துக்குரிய தலம் என்று சிவபெருமானே தன்னுடைய வாயினால் தேவி அவளிடம் கூறியுள்ளார். எனவே தேவியானவள் இங்கு அன்னப்பறவையாக உருவெடுத்து வந்து அன்னமாம் பொய்கை என்று அம்பாள் சன்னதி முன் அமைந்திருக்கும் தீர்த்தத்தில் வளர்ந்து ஈசனை வணங்கி அருள் பெற்றாள் என்பது திருத்தல வரலாறு கூறுகிறது. ஈசனுக்கே பிடித்த திருவாசியில் அமர்ந்து அருள் பாவித்து கொண்டிருக்கும் மாற்றுரை வரதீஸ்வரரை தான் நாம் இப்பொழுது கண்குளிர ஆனந்தத்துடன் தரிசிக்கிறோம். முதலாம் பிரகாரத்தில் அமைந்துள்ள நால்வர்களின் சிற்பங்களையும் 63 நாயன்மார்களின் சிற்பங்களையும் தான் இங்கே தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். மஞ்சள் உடையில் காட்சி கொடுத்து கொண்டிருக்கும் சப்த கன்னிகளின் திருவுருவங்கள். மூலவர் கருவறை கோஷ்டத்தில் அமைந்துள்ள அர்த்தநாரீஸ்வரரின் அழகிய திருவுருவம். கருவறையை சுற்றி கட்டப்பட்டுள்ள சுவரே கோஷ்டம் என்று அழைக்கப்படுகிறது. கன்னிமூல விநாயகரின் சன்னதியில் உள்ள விநாயக பெருமானை தரிசனம் செய்கிறோம். நர்த்தன விநாயகரின் திருவுருவம். தட்சிணாமூர்த்திக்கு அமைந்திருக்கும் தனி சன்னதியில் மஞ்சள் நிற ஆடையுடன் அமர்ந்த கோலத்தில் காட்சி தரும் தட்சிணாமூர்த்தியின் திருவுருவம். ஆறுமுக கடவுளான முருகப்பெருமான் வள்ளி தேவசேனையுடன் மயில் வாகனத்தில் அமர்ந்த கோலத்தில் அருள் பாவிக்கும் காட்சியை தான்
இங்கு நாம் இப்பொழுது தரிசனம் செய்கிறோம். முதலாம் பிரகாரத்தில் மண்டபத்தில் அமைந்துள்ள சிற்பங்களின் திருவுருவங்களை தான் இங்கே தரிசனம் செய்கிறோம். மகாலட்சுமி தனி சன்னதியில் அமர்ந்திருக்கும் அழகான திருவுருவ காட்சி. கோஷ்டத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் பிரம்மாவின் நின்றகோல திருவுருவம். அம்பிகையின் சொரூபமான துர்கையின் திருவுருவத்தை தான் இங்கே தரிசனம் செய்கிறோம். அதிகார நந்தீஸ்வரரின் திருவுருவம். அம்பிகை சன்னதியின் முன்புள்ள விநாயகப் பெருமான். இந்த திருக்கோயில் சிவபெருமானின் விருப்பத்துக்குரிய திருத்தலம் என்று அறிந்த பார்வதி தேவி அன்னப்பறவையாக உருமாறி இங்கு வந்து அன்னமாம் பொய்கை என்று நாம் இங்கே தரிசிக்கும் இந்த தீர்த்தத்தில் வளர்ந்து ஈசனை வணங்கி அருள் பெற்றார் என்று இந்த திருக்கோயில் வரலாறு நமக்கு எடுத்துரைக்கிறது. பார்வதி தேவியே அன்னப்பறை உருவில் இந்த திருக்குளத்தில் நீராடி ஈசனை வழிபட்டதால் இந்த சிறப்பு வாய்ந்த இந்த தீர்த்தம் அன்னமாம் பொய்கை என்று அழைக்கப்படுகிறது. அம்பிகை பாலாம்பிகை நின்ற கோலத்தில் அருள் பாவிக்கும் சன்னதியை நாம் தரிசிக்க செல்கிறோம். பாலாம்பிகையின் நின்ற அழகிய திருக்கோலத்தை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். கருவறையை சுற்றியுள்ள அம்பிகை சன்னதியின் பிரகாரத்தை தான் இப்பொழுது வலம் வருகிறோம். சண்டிகேஸ்வரியின் தனி சன்னதியை இங்கே தரிசிக்கிறோம். சகஸ்ர லிங்கேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் தனி சன்னதியில் அருள் பாவித்து கொண்டிருக்கும் சிவபெருமானின் அழகிய லிங்க திருமேனியை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு பழமையான திருக்கோயிலை ஆனந்தமயத்துடன் தரிசித்தோம் என்ற மனநிறைவுடனும் நாங்கள் பெற்ற அதே இன்பத்தை நீங்களும் பெற வேண்டும் என்று இந்த காணொளியை அடியார்கள் அனைவருக்கும் சமர்ப்பிக்கிறோம்.
இறைவன் மாற்றுரை வரதேஸ்வரரின் அருளை பெற்று அடியார்கள் அனைவரும் ஆனந்தமயத்துடன் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் மற்றொரு பழமையான திருக்கோயிலை நோக்கி நம்முடைய பயணத்தை தொடர்கிறோம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.